என் பேரு மேஜர் சரவணன். 5 வருஷம் சர்வீஸ். நாட்டுக்காக நேர்மையா பயமே இல்லாம பல விஷயங்கள் பண்ணிருக்கேன். பிடிச்ச ஒரு விஷயம் எப்பயுமே எல்லாத்தையுமே வித்தியாசமா பண்ணணுங்கிறது, யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது. கல்யாணி என்னுடைய காதல் மனைவி. கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆகுது. ஹனிமூனுக்கு வித்தியாசமா யாருமே போக முடியாத இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற போது தான் என் டிரைவர் மூலமா ஒரு இடம் தெரிய வந்தது. என்ன சார், கல்யாணம் ஆயிருச்சு, அப்படியே அம்மாவை கூட்டிட்டு ஊட்டி ஏற்காடுன்னு எங்கயாவது போயிட்டு வர வேண்டியதானே? முத்து, ஊட்டி ஏற்காடுலாம் எல்லாரும் போற இடம். நான் போற இடம் புதுசா இருக்கணும், நல்லா த்ரில்லிங்கா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு இடம் தெரியும் சார், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. முத்து, பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இடத்த மட்டும் சொல்லு. சரவணன் சார், கொல்லிமலை கிட்ட நம்ம ஃப்ரெண்டோட ரெசார்ட் ஒன்று இருக்குது. இடம் சூப்பரா இருக்கும், ஆனா அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் அங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கான். அப்போ நம்ம அம்மாவாசை அன்னைக்கு தான் போறோம். சார், முத்து, அம்மாவாசையில உனக்கு என்ன பிரச்சனை அங்க? இல்ல சார், அங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி சித்ரான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கா. ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அவளோட ஆவி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத ஊர்க்காரங்களே வேற பாத்துருக்காங்க. அவ்வளோ ஏன் சார், அம்மாவாசை டைம் அங்க 2-3 ஃபாரினர்ஸ் போய் செத்தே போயிருக்காங்க. யோசிச்சுக்கோங்க சார். முத்து, மிலிட்ரியில இதை விட மோசமான பெயர்ல நாங்க பாத்துருக்கோம். நீ இடத்த ரெடி பண்ணு, அம்மாவாசை அன்னைக்குதான் நம்ம போறோம். டிரைவர் முத்து எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம அம்மாவாசை அன்னைக்குதான் அங்க நான் போகணும்னு நினைச்சேன். என் வைஃப் கிட்ட கூட இதை பத்தி நான் பெருசா சொல்ல, ஏன்னா இந்த விஷயத்த பத்தி அவளுக்கு தெரிய வந்ததுன்னா கொஞ்சம் நெருடல் ஏற்படும். அதனால இதை பத்தி தெரியாம அவ ரொம்ப சந்தோஷமா பேக் பண்ணிட்டு இருந்தா. அந்த நாள் வந்துச்சு. அம்மாவாசை அன்னைக்கு நான், என் மனைவி கல்யாணி, நாங்க 2 பேரும் சந்தோஷமா கொல்லிமலைக்கு போறோம். ஏங்க அங்க பாருங்களே, கூட்டமா ஒரே கண்ணு கண்ணா தெரியுது, செம்மையா இருக்குல்ல? கல்யாணி கண்ணுல சந்தோஷம் தெரியுது, ஆனா எனக்கு அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. முத்து, என்ன ரிசார்ட் இது? இந்த இடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் கூட இல்ல. போன் பண்ணிருக்கேன் சார், வந்துருவான். வணக்கம் சார். யோ, காது கிட்டியா கத்துவ? அறிவு கட்டக்கும். கோபப்படாதீங்க சார், உள்ள வாங்க, நான் இப்ப ரூம் கிளீன் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் சார், கொஞ்சம் பத்திரமா இருங்க, இன்னைக்கு அம்மாவாசை. என்னங்க இப்படி சொல்றாரு இவரு? யோ, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியுதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரூமை கிளீன் பண்ணு. வாட்ச்மேன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கல்யாணி முகத்துல சின்னதா ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா முத்து எந்த பதட்டமும் இல்லாம சைலண்டா போய் கார்ல படுத்துட்டான். நாங்க ரூம்குள்ள போனோம், ஃப்ரெஷ் ஆனோம். எனக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு நைட்டு ரொம்ப பயங்கரமான ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு, தம் அடிக்கணும்னு தோணுச்சு. கல்யாணிகிட்ட சொல்லிட்டு நான் ரூமை விட்டு வெளில வந்தேன். அந்த இடம் எனக்குள்ள ஒரு அன்னீசினஸ் கொண்டு வந்துச்சு, எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. நெஞ்சு படப்படன்னு அடிக்குது, என் கையில சிகரெட் சுட்டுருச்சு. ஆனா அந்த தருணத்துல என்னால அதெல்லாம் உணரவே முடியல. தூரத்துல ஒரு உருவம் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட உருவம். அப்படியே கிட்ட போனேன். கிட்ட போய் பார்த்தா அந்த உருவம் என் கல்யாணி. அங்க இருக்க முடியல, தலைதெறிக்க ஓடி ரூமுக்கு வந்தேன். கல்யாணி, கல்யாணி, கதவ தொற. ஏங்க ஏன் இப்படி ஓடி வரீங்க, என்னாச்சு? இன்னும் ஆவல, ஃபர்ஸ்ட் உள்ள வா. இந்த இடத்துல ஏதோ அமானுஷம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க, நம்ம வேணா கிளம்பிடலாமா? நானே பயந்துட்டேன்றதுனால கல்யாணி ரொம்ப ரொம்ப பயந்துட்டா. அவளை நைட்டு தூங்க வைக்கவே முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா. எனக்கும் ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா தான் இருந்துச்சு. யாரு, யாருங்க சார்? யோ வாட்ச்மேன், என்ன இந்த நேரத்தில் இருக்கீங்க வேலை? இன்னைக்கு அம்மாவாசை, உங்களை பத்திரமா இருக்க சொன்ன. ஏன் சார் வெளில வந்தீங்க? ஏன் சார் வெளில வந்தீங்க? ஏன் சார் வெளில வந்தீங்க? கனவு சத்தியமா? அது கனவு மாதிரியே இல்ல, எல்லாமே நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா நானும் கல்யாணியும் அங்க இருந்தா எங்க உயிருக்கே ஏதோ ஆபத்து வந்துருமோன்ற பயத்துல உடனே அந்த ரெசார்ட்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சோம், ஆனா அதான் இல்ல. ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இதை விட பயங்கரமான விஷயங்கள் என்னை சுத்தி நடக்க ஆரம்பிச்சது. என்ன நிறைய விஷயங்கள் பயம் கொடுத்துச்சு. நான் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணேன், நிறைய மந்திரவாதிகளை போய் பார்த்தேன், ஆனா அதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடைக்கல. அப்போதான்
என் ஃப்ரெண்ட் லயாவை மீட் பண்ண. ஏய் சரவணன், எப்படி இருக்க? எங்க லயா, வாழ்க்கையே என்ன மோ மாதிரி போயிட்டு இருக்கு. ஏண்டா, என்னாச்சு? கொஞ்ச நாளா என்னைய சுத்தி நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேட் ட்ரீம்ஸ், பேட் வைப்ஸ், அது என்னன்னே தெரியல. கொல்லிமலை போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு. கொல்லிமலையா? அங்க எங்க தங்குன? அதுதான்யா, இந்த அம்மாவாசை அன்னைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த ரிசார்ட். இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட இப்ப சொல்றேன். நானும் கொல்லிமலை போயிருந்தேன், அதே ரிசார்ட்ல தான் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இரு, இந்த இடத்த பத்தி உனக்கு ஃபர்ஸ்ட் யார் சொன்னது? உன் டிரைவர் முத்து தான். முத்தண்ண, பசங்கள்லாம் ரொம்ப நாளா த்ரில்லிங்கா ஒரு இடத்துக்கு டூர் போகணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சா சொல்ல, இந்த வீக்கெண்டே போறோம். இருக்கு தம்பி, நீ சொல்ற மாதிரியே கொல்லிமலையில ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்கு. ஆனா இந்த வாரம் அம்மாவாசை, அங்க போனா ஏதாவது பிரச்சனை ஆகுமேன்னு பாக்குறேன். You're listening to Glitz Digital.